65,000 உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க கூறுறீங்க. 12 மாதத்தில் ஒரே முறை தான் நாங்கள் முந்திரி சாகுபடி பண்ணுறோம். எங்கள் 1 ஏக்கருக்கு 4 மூட்டை நாளுமே 4×8 = 24 போதும். அதிலே இருக்க பேரழிவு இருக்குது, எங்களுக்கு சுப நிகழ்ச்சி இருக்குது, எங்கள் பள்ளி குழந்தைகள் எங்களுக்கு படிப்பு செலவு இருக்குது, எங்கள் மருத்துவ செலவு வேறு இருக்குது. இதெல்லாம் போன்று கழிக்க நாங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆண்டு தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குங்கிறீங்களா? அது கண் துடைப்புக்காக சொல்கிறீங்களா, இல்லை உங்களோட கட்சிக்காரங்களுக்கு மட்டும் உயர்ந்திருக்கா, இல்லை நீங்கள் இதுக்காக ஏதாவது புது திட்டங்கள்லாம் அறிவிச்சு அது ஒருவேளை எங்கள் கிராமம் எங்களை மாரி தனிப்பட்ட நபருக்கு வராமல் எங்களுக்கு வரத்துக்குள்ளே மேலே இருக்கிற உங்களோட ஆட்கள் மட்டும் சாப்பிட்றாங்களா? என்னன்னு சரியாக புரியல ஐயா. புரிகிற மாதிரி அறிக்கை விடலாம், மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தனியாக போகணும்னு அறிக்கை விடலாம். ஒரு தினக்கூலி தின விவசாயிக்கு ஆண்டுக்கு இவ்வளோ வரும்னு இது சாத்தியமா நீங்களே சொல்லுங்கள் ஐயா. குடும்ப வருமானம் பூரா சேர்த்தா கூட 160,000 வராதுங்க. ஒரு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் குடும்பம் எல்லாம் நிற்காமல் வேலைக்கு எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட ஒரு 75,000 பார்க்கலாங்க, அதுக்கு மேலே பார்க்க முடியாதுங்க. ஒரு 3 ஏக்கர் முந்திரி இருக்குது, அதை பார்த்தா கூட உரம் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு 40,000 கிடைக்குங்க. அதில் பசங்களை படிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ அமைச்சர் சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுக்க முடியாதுங்க. பொதுமக்கள் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் அமைச்சர் தென்னரசு அவர்கள் ஒரு பேட்டி ஒரு அறிக்கை ஒன்று அறிவிச்சிருந்தார். ஒரு தனிநபரோட வருமானம் ஆண்டுக்கு 160,000 வருதுன்னு சொல்கிறாரு. அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் எனக்கு தெரியல. இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், டே நைட்டு பகல்லையும் சரி நைட்டு ரெண்டு செலவு சேர்ந்து ஓட்டினாலும் எனக்கு ஒரு நாளைக்கு எல்லா செலவும் போக 300-400 எடுத்துகிட்டு போக முடியுது. டீசல் செலவு இருக்குது, டீ செலவு, இந்தமாதிரி செலவுகள் போக வீட்டுக்கு 300-400 எடுத்துகிட்டு போக முடியுது. வீட்டில் எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் வீட்டில் இருக்குது, இதெல்லாம் எல்லா செலவும் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் போக எனக்கு ஆண்டுக்கு வெறும் எல்லா கணக்கு பார்த்தாலும் எனக்கு 50,000-60,000 ப்ளஸ் 65,000 தான் கிடைக்குது. ஆனால் அவர் எந்த ஒரு அடிப்படையில் வந்து ஒரு தனிநபரோட இது 160,000 சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை கரெக்டாக ஆய்வு பண்ணுவோம். இது எதுக்காக வந்து 160,000 சொல்கிறாங்க? இதை இப்படி சொல்கிறதால எல்லாருமே வந்து பணம் கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டு ஒரு மிடில் கிளாஸை தாண்டி எல்லாம் வாழ்கிற மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து தவறான ஒரு அறிக்கை, இதை அவர் திரும்ப கையில் வாபஸ் வாங்கிடணும். திமுக அரசின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு வந்து ஆண்டு தனிநபர் ஆண்டு வருமானம் வந்து 166,000 சொல்கிறாங்க. அது வந்து மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 13,833.33 வருது. ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறபடி அந்த குடும்பத்துக்கு ஒரு தனிநபர் குடும்பத்துக்கு வருமானம் வரல. அதை வந்துட்டு அவங்க அந்த குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சாக்குவோம், அந்த 5,000 ரூபாய் மினிமம் அவங்களுக்கு குடும்ப செலவாகுதுன்னு வச்சாக்கும் 20,000 ரூபாய் ஆகுது. அந்த 20,000 ரூபாய் அந்த தான் அந்த குடும்பமே வந்து அன்றாட வாழ்க்கை வந்து நடத்த முடியும், சின்ன சின்ன செலவையும் பார்க்க முடியும். அதனால் வந்துட்டு இவங்க திமுக வந்துட்டு அந்த அன்றா தனிநபர் ஆண்டு வருமானத்தை வந்து உறுதி செய்யணும், அந்த ஊடகத்தை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதித்துறை அமைச்சர் திருமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு 166,000 என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு இது எப்படி இதை வரவேற்கிறதா எதிர்க்கிறாங்கிறது ஒரு முரண்பாடான கேள்வியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ என்னுடைய மாத வருமானம் சராசரியாக 8,000 ரூபா வருது. அப்படி கணக்கு பார்த்தா எனக்கு ஆண்டுக்கு 96,000 ரூபா தான் வருது. அப்படிங்கும்போது என்னுடைய வருமானத்தை எப்படி கணக்கிட முடியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 166,000 இல்லை 2,00,000 கூட வாங்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னா இருக்காங்க. அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10% பேர் அல்லது ஒரு 20% பேர்னு வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பேரூராட்சிகளிலும் 100,000 கீழான ஆண்டு வருமானம் கொண்டவர்கள் தான் இன்றைக்கும் இருந்து வருகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய ஏறக்கூடிய விலைவாசி மற்ற விஷயங்களோடு ஒப்பிடும்போது தனிநபருடைய வருமானங்கிறது தினசரி வருமானமும் ஆண்டு வருமானமும் உயரலைங்கிறதான் எனக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லிக்கிறது. இதை உயர்த்துவதற்கு அரசாங்கம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். தங்கம் தென்னரசு அவர்கள், தனிப்பட்ட மனிதனுடைய ஆண்டு வருமானம் தமிழகத்தில் 154,000 இருந்து 167,000 அதாவது முன்னேறி இருக்கிறது என்று கூறுகிறார். அதில் முற்றிலுமாக பொதுமக்களாக நாங்கள் மாறுபடுகிறோம். ஏனென்றால் நீங்கள் முன்னேற்றம் என்று சொன்னிருந்தால் அது வந்து மக்களிடத்திலே யதார்த்தமான சூழ்நிலையில் அந்த முன்னேற்றம் தெரிய வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் மட்டும் டிவியில் பேட்டிட்டு முன்னேறிட்டாங்க நீங்கள் சொல்லியிருக்கிற நீங்கள் ஒரு தவறான அறிக்கையை கொடுத்துருல்ல. மக்கள் மத்தியிலே அந்த முன்னேற்றம் தெரிய வேண்டும் என்று பார்த்தால் இங்கே எங்கேயுமே கிடையாது.
சராசரியாக தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் தன் எல்லா துறையில் இருக்க மக்களும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களும் வருமானம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூலி தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் ஒன்றிய செயலாளர்களும் திமுகவின் நிர்வாகிகளும் நல்ல செல்வ செழிப்பாக மிகப்பெரிய வருமானத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஆகலை, முன்னேற்றம் ஆகலை. ஆனால் நீங்கள் தான் இப்போ ஒரு அறிக்கையை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் கடன் வாங்கிய முதல் மாநிலம், முதல் வரிசையில் இருக்குது தமிழ்நாடு. அதுதான் வந்து தமிழ்நாடு பெற்றிருந்த டெவலப்மெண்ட். தவிர வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ யதார்த்தமான நிலைமையில் அது இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. மிக தமிழக நிதி அமைச்சர் அவர்கள் ஆண்டு தனி வருமானம் 166,000 என்று அறிவித்துள்ளார். இதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்னும் மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன வருமானம் தேட முடியாத ஒரு விவசாயிலாம் கஷ்டப்பட்டுருக்கான். ஒரு ஏக்கர் விவசாயம் செஞ்சால் எவ்வளோ லாபம் வருது, எங்களால் அந்த லாபத்தை சொல்கிற வீட்டில் 10 ஏக்கரா விவசாயம் பண்ணால் கூட 1.5 லட்சம் எங்களால் லாபம் எடுக்க முடியல. அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விளக்கமாக இதுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விவசாயிகளின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டு மக்களோட ஆண்டு வருமானம் 166,000 ரூபாய் உயர்ந்துள்ளதாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதோட கொடுமை என்னென்னா, ஆண்டு வருமானம் எங்களுக்கு உயர்ந்துக்குதோ இல்லையோ, கடந்த நிறைய உயர்ந்துக்குது. பால் விலை உயர்ந்துச்சு, மின் கட்டணம் உயர்ந்துடுச்சு, சொத்து வரி உயர்ந்துடுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் உயர்ந்ததை பார்த்து இவர் எப்படி ஆண்டு வருமானம் உயர்ந்ததுன்னு தெரியல. எங்கள் வீட்டு வாடகை கூட கட்ட முடியல எங்களால். ஒரு 10,000 ரூபாய் போட்டால் கூட 120,000 ரூபாய் தான் ஆகுது ஆண்டு வருமானம். இவர் எப்படி எந்த காரணத்தில் எந்த சர்வே வச்சு 166,000 ரூபாய் உயர்ந்தது தெரியல. இவர் வந்து இவங்க திமுக கட்சிக்காரங்களை பார்த்து எடுத்தார அந்த வருமானத்தை பற்றி தெரியல நமக்கு. பொதுமக்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 166,000 ரூபாய் ஆண்டு வருமானம் உயர்ந்துன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு ஒன்று. ஒரு 10,000 ரூபாய் போட்டால் கூட 120,000 ரூபாய் ஆகுது. இவருடைய சர்வேயும் தப்பு. இவங்க பொய் சொல்லியே தான் ஆட்சி பண்ணுறாங்க, பொய் சொல்லியே தான் ஆட்சி நடத்துகிறாங்க. எல்லாமே பொய். எதை தொட்டாலும் இவங்க பொய் பொய் பொய். இந்த பொய்யிலே இந்த ஆட்சி நடக்குது. 166,000 ரூபாய் வருமானம் எங்களுக்கு இருந்ததுன்னா, நாங்கள் காலகட்டத்தில் நாங்கள் நல்லா குடும்பம் செழிப்பாக இருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு வழி உண்டாக்கி பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தாழ்மையாக அரசு கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அரசு வந்ததுலேருந்து விலைவாசி உயர்வு எல்லாமே அதிகமாக தான் இருக்குதே தவிர எதுவுமே கம்மியானதில்லை. அவன் குடி தான் குடிக்கிறானே தவிர, ஒரு ஆட்டோவில் ஏறுறவன் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான். குடிக்கிறதுக்கு தான் ஏறுறானுங்க. பஸ்ஸுலாம் ஃப்ரீ விட்டிங்க, ஏன் பஸ்ஸுலேயே சரக்கு விற்கலாமே இந்த கவர்மெண்ட்டு? அது விற்றா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு இந்த ஆட்சி, சரிங்களா? ஜனங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் இது வந்து நீங்கள் கவர்மெண்ட்டாக பார்த்து நல்லது செய்வீங்கன்னு தான் போட்டாங்க. அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புள்ளி விவரம் என்னென்னா, தமிழக மக்களினுடைய ஆண்டு வருமானம் வந்து 1,66,000 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எந்தனுடைய புள்ளியின் அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. சாதாரண ஒரு தனி மனிதனுடைய ஆவரேஜ் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்குது. 500 ரூபானா மாதம் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 180,000 ரூபாய். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, அனைத்தையும் வரி ஏற்றிட்டுருக்காங்க. வீட்டு வரி இருக்குது, எல்லா வரியும் ஏற்றிட்டுருக்காங்க. கேஸு, வீட்டு வாடகை, குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, இதெல்லாம் கட்டிட்டு இவங்க எப்படி அடுத்த கட்டத்தை வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க பயணிக்க முடியும்? இவங்க எந்தனுடைய புள்ளியின் அடிப்படையிலே அதை சொல்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஒருவேளை அரசு ஊழியர்களின் புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்களான்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் அனைவரும் வட இந்தியர்களும் அதிக ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஆதிக்கம் வட இந்தியர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த பகுதியில் போது வேலைவாய்ப்பே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் மன உளைச்சலால் குடி நோயாளிகளாக மாறி நிற்கிறாங்க. இவர் எதன் அடிப்படையில் வந்து 166,000 ரூபாய் வந்து ஆண்டு வருமானம் சொல்கிறாரு? அந்த புள்ளி விவரத்தை வந்து வெளியிடணும். வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்.